டிடே இந்தி படத்தை தமிழில் வெளியிட ஸ்ருதி ஹாசன் எதிர்ப்பு. கடந்த வருஷம் ஹிந்தியில் வெளியாகி பரபரப்பை கிளப்பின படம் டிடே. ஸ்ருதி ஹாசன் இதில் பாலியல் தொழிலாளியாக துணிச்சலோடு நடிச்சிருந்தாங்க. படத்தில் அவங்க நடித்த காட்சிகளும் ஃபோட்டோக்களும் அதிர வச்சுது. ஸ்ருதியோட அர்ஜுன் ரம்பால், இர்ஃபான் கான், ரிஷி கபூர், சந்தீப் குல்கர்னி போன்றோர் நடிச்சிருந்தாங்க. ஷங்கர் இஷான் லாய் இசையமைச்சிருந்தார். நிகில் அத்வானி டைரக்ட் செஞ்சுருந்தார். இப்போ இந்த படத்தை தமிழில் தாவூத்துன்ற பெயரில் டப் செஞ்சு வெளியிட இருக்காங்க. இதுக்கு ஸ்ருதி ஹாசன் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹிந்தியில் நான் நடித்த டிடே படம் தமிழில் தாவூத்துன்ற பெயரில் வெளியிடப்பட இருக்கிறதா அறிஞ்சேன். இதுக்கு என்னோட அனுமதியே பெறலை. என்கிட்ட தகவலும் சொல்லலை. இது ஒப்பந்தத்தை மீறது செயல். இது பற்றி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க இருக்கேன். இதுக்கான ஏற்பாடுகளை இப்போ செய்துட்டு வரேன். அது பற்றி விரிவாக பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கமல்ஹாசன் மகள், குடும்ப பாங்கான நடிகைன்னு நல்ல பெயர் ஸ்ருதிக்கு இருக்குது. இந்த படம் வந்தால் அந்த இமேஜ் மாறுன்றதுனால படம் தமிழில் வெளிவருவதை ஸ்ருதி விரும்பலைன்னு சொல்கிறாங்க.